வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கேலண்டர் இல்லாமலேயே எமகண்டம் பார்ப்பது எப்படி அப்படின்னு. எமகண்டம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த சுபகாரியம், மங்கள விஷயமான திருமண நாளாக, திருமண விஷயமாக இருக்கட்டும், எந்த சுபகாரியமாக இருக்கட்டும், இல்லை சப்போஸ் ஒரு பிரயாணம் தான் நம்ம வந்து வெளியில் போகிறதா இருந்தாலுமே, அதில் வந்து நாள் கிழமை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நிறைய பேர் கடைபிடிச்சிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நல்ல நாளாக இருக்கும். இப்போ கேலண்டரில் பார்த்திங்கன்னா நல்ல நாள்னு போட்டிருக்கோம். இன்று மங்களகரமான நாள், முகூர்த்த நாள், அப்புறம் எந்த காரிய நாள், இன்றைக்கி செய்யக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த நாள்லையும் ராகு காலம் எமகண்ட வேளைகளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, பிரயாணங்களுக்கு கிளம்பவும் கூடாது. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு காலம் பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இந்த எமகண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கால்குலேஷன் மட்டும் போட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எங்கேயோ ஒட்டி வச்சுக்கோங்க. கேலண்டரை தேட வேண்டாம், பஞ்சாங்கம் அது இதுன்னு எதையுமே தேட வேண்டாம். அழகாக வந்து அந்த டைமை வந்து பார்த்து நீங்களே எமகண்ட நேரத்தை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்து கணிக்கிறது, டேப்லெட் காலம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நான் அட்டவணை வச்சுருக்கிறேன். இதுதான் இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா, மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமையே ஃபஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கணிப்போம். எப்படின்னா, இப்போ வந்து வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு எமகண்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 மணிக்கு தொடங்கி 1.5 மணி நேரம் இருக்கும். எப்போவுமே 1.5 மணி நேரம் எமகண்டம் ஒவ்வொரு தினமும் இருக்குது. அப்படின்னா 4:30 வரைக்கும், 3 to 4:30 வரைக்கும் எமகண்டம் இருக்கும் வெள்ளிக்கிழமை. அப்போது இதில் என்ன செய்யணும்னு அந்த கால்குலேஷன் 3 இப்போ இதை வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணுங்கள், 1.5 மணி நேரம் மைனஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து 1.5 மணி நேரம் ப்ளஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போது 1.5 மணி நேரம் ப்ளஸ் பண்ணணும். இப்போது இங்கே நம்ம வெள்ளிக்கிழமை 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் எமகண்டம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் சனிக்கிழமை என்ன செய்யணும்னா, இந்த 3 மணிலேருந்து 1.5 மணி நேரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1:30, 1:30 இதிலேருந்து என்ன செய்யணும், ஒரு 1.5 மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணும்போது 3 மணி அப்படின்னு சொல்லி டைம் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை 1.5 மைனஸ் பண்ணும்போது 12 வரும். இப்போது இதில் வந்து ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 1:30. ஓகேவா, இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்னது, திங்கட்கிழமை வந்து மைனஸ் பண்ணுறது எம்மா 12 மைனஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், 10:30. அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும்னா 10:30 ப்ளஸ் 1.5 மணி நேரம்னா 12 வரும். ஓகேவா, அடுத்தது இது வந்து என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை 1.5 மணி நேரத்தை நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணும்போது 9. ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது என்ன செய்யும், இங்கே 9:10:30 அப்படின்னு வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே வந்து புதன்கிழமை இங்கே மைனஸ் பண்ணுறோம். இப்போ 9லேருந்து மைனஸ் பண்ணும்போது 7:13 வரும். அதுலேருந்து 1.5 மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணும்போது 9 அப்படின்னு வரும். ஓகேவா, அதே மாதிரி வியாழக்கிழமை 1.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணும்போது 6. நான் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால பேப்பர் ஆடுது. அந்த 1.5 மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணும்போது 7:30. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை இதை வந்து நீங்கள் எங்கேயா சோத்துலேயே ஏதோ ஒட்டி வச்சுக்கோங்க. இந்தந்த கிழமைகளில் இது எமகண்ட டைம், இதில் நீங்கள் கிளம்பக்கூடாது, எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை 3 to 4:30, சனிக்கிழமை 1:30 to 3, ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30, திங்கக்கிழமை 10:30 to 12,
செவ்வாய்க்கிழமை 9 to 10:30, புதன்கிழமை 7:30 to 9, வியாழன் 6 to 7:30. இந்த டைம் தான் எமகண்ட நேரம். கிழமைகளை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா இந்த எமகண்ட நேரங்களில் எந்த காரியமோ எந்த செயல்களோ எல்லாம் நல்ல விஷயம் மங்களகரமான சுப விஷயங்கள் செய்வதை தவிர்க்கலாம். நன்றி.